ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று ஸ்ரீ குமரகுருபரர் குரு பூஜை நாள். இந்த நன்னாளில் அம்மகானின் சரித்திரத்தை அறிந்து அவரை போற்றி வணங்குவோம். குருவருளும் திருவருளும் ஒரு சேர பெறுவோம். ஞானிகளின் வாழ்க்கை புனிதமானது மட்டுமல்ல, புதிரானதும் கூட. சாதாரண மானுட அளவுகோள்களுக்கு அப்பாற்பட்ட மனித புனிதர்கள் புதிர்கள் அவர்கள். மானுடம் உயர்த்தி மக்களின் சிந்தனைகளை மேல்நிலைக்கு உயர்த்துவதே அவர்களின் அவதார நோக்கம். பாரதத்தில் இப்படி எண்ணற்ற மகான்கள், யோகிகள், ஞானிகள் வாழ்ந்து மறைந்துள்ளனர். அவர்களுள் ஒருவர் ஸ்ரீ குமரகுருபரர். ஸ்ரீவைகுண்டத்தை அடுத்த கைலாசபுரம் அங்கு வாழ்ந்து வந்தவர் சண்முக சிகாமணி கவிராயர். அவர் பெரும் புலவர், சிவபக்தி உடையவர், சைவ வேளாள குலத்தை சேர்ந்தவர். இவரது மனைவி சிவகாமி அம்மையார். இவர்களது இனிய இல்லற வாழ்க்கையில் இவர்களுக்கு இருந்த ஒரே குறை புத்திர பேரின்மை. தங்கள் குறையை போக்க வேண்டி குலதெய்வமான திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபட்டார்கள். நல்லது நடப்பதற்கும் வேலை வர வேண்டுமே, அந்த வேலையும் வந்தது. சிவகாமி அம்மையும் கருவுற்றார். அழகான ஆண் குழந்தையும் பிறந்தது. ஆனால் பிறந்த குழந்தை அழவே இல்லை. நாளடைவில் சரியாகிவிடும் என்று பெற்றோர் நினைத்தனர். குழந்தைக்கு முருகப்பெருமானின் பெயரான குமரன் என்ற பெயரையே சூட்டி மகிழ்ந்தார்கள். குழந்தை வளர்ந்தது, சிரித்தது, கை கால் அசைத்தது, உதைத்தும் விளையாடியது. ஆனால் பேச்சு மட்டும் வரவே இல்லை. குழந்தைக்கு 5 வயதும் ஆனது, எந்த மாற்றமும் இல்லை. ஆகவே குழந்தையுடன் தங்களது குலதெய்வமான செந்தூர் முருகன் ஆலயத்திற்கும் சென்றனர். அங்குள்ள சண்முக விலாசம் என்ற ஆலய முன்மண்டபத்தில் தங்கினர். தினமும் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டு ஒரு மண்டலம் விரதம் இருந்தும் பலனில்லை. மனம் சோர்ந்தார்கள். நாளை காலை குழந்தை பேசாவிட்டால் கடலுள் பாய்ந்து எங்களது வாழ்க்கை முடித்துக் கொள்ள வேண்டிதான் என்று நினைத்து அவர்கள் உறங்க சென்றார்கள். ஆனால் குழந்தை குமரனுக்கோ உறக்கம் வரவில்லை. அங்கும் இங்கும் ஓடினான். அப்போது அங்கு ஒரு பேரொளி தோன்றியது. ஆம், முருகப்பெருமானே பேரொளியாக அக்குழந்தைக்கு காட்சி கொடுத்தான். கண்களில் கண்ணீர் சொரிய வாய்ப்பேச முடியாத அக்குழந்தை அந்த ஜோதிக்கெல்லாம் ஜோதியான பேரொளியை கண்டு தன் இருகரம் கூப்பியது அந்த குழந்தை. முருகப்பெருமான் குறுநகையுடன் குழந்தையை நோக்கி, நீ யார் என்று கேட்டார். அதுவரை பேசாமல் மௌனமாய் ஊமையாயிருந்த குழந்தை அடியேன் என்று சொல்லி முருகனை தொழுது வணங்கி நின்றது. முருகப்பெருமான் குழந்தையை குருபரா என்று அன்போடு அழைத்து நாவில் சடாட்சர மந்திரம் எழுதி ஆசிர்வதித்து மறைந்தார். முருகப்பெருமானின் அருட்காட்சியும் ஆசையும் கிடைத்த அந்த கணம் முதல் பேச்சு மட்டுமல்ல, உலக ஞானம் அனைத்தும் ஓதாது கைவந்தது குமரனுக்கு. வாயளித்த வள்ளலை வாயார பாடி மகிழ்ந்தார். பூமேவு செங்கமல புத்தேளும் தேரறிய என்று தொடங்கி பாடத் தொடங்கினார். அப்போது உருவானதே கந்தர் கழிவன்பா. பொழுது விடிந்தது. குழந்தைக்கு பேச்சு வந்தது குறித்து பெற்றோர்கள் மகிழ்ந்தார்கள். குமரகுருபரா என்று அழைத்து ஆறு தழுவினார்கள். முருகனின் திருவருளால் அனைத்தையும் ஓதாது உணர்ந்தார் குமரகுருபரர். தன் ஊரில் எழுந்தருளியிருக்கும் கைலாசநாதர் மீது கைலை கலம்பகம் என்ற நூலையும் பாடி அருளினார். தூய தவ வாழ்வை மேற்கொள்ள விரும்பினார். பெற்றோரின் அனுமதி பெற்றார். அனைத்து திருத்தலங்களுக்கும் சென்று இறைவனை தொழுது வந்தார். ஒரு சமயம் திருச்செந்தூர் சென்ற போது தனக்கு தக்கதொரு குருவை காட்டி அருள வேண்டும் என்று முருகப்பெருமானிடம் வேண்டிக் கொண்டார். உனது குருவை நீ காணும் போது அவரது கேள்விக்கு பதில் சொல்ல இயலாத நிலை ஏற்பட்டு நீ மௌனி ஆவாய். அவரையே நீ குருவாக கொள்ள வேண்டும் என்று முருகப்பெருமானின் அருள்வாக்கு அவருக்கு கிடைத்தது. மன நிறைவுடன் தனது பயணத்தை தொடர்ந்தார். மதுரை திருத்தலத்தை அடைந்து மீனாட்சி அம்மனையும் தரிசனம் செய்தார். குமரகுருபரது புகழை கேள்விப்பட்ட திருமலை நாயக்க மன்னர் அவரை அரசவைக்கு அழைத்து கௌரவித்தார். அன்னை மீது பாடல் புனையுமாறு வேண்டி கேட்டுக்கொண்டார். குமரகுருபரரும் மீனாட்சி அம்மன் சன்னதியில் மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் என்ற நூலை அரங்கேற்றின். அப்போது அந்த மீனாட்சி அன்னையே ஆலய அர்ச்சகரின் குழந்தை வடிவில் வந்து மன்னன் மடியில் அமர்ந்து கேட்டாள். பாட்டுடை தலைவியான மீனாட்சி அன்னையே நேரில் வந்து கேட்டதுதான் மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ். அது மட்டுமல்லாமல், இளவஞ்சி கொடியே வருகவே, மலையத்துவசன் பெற்ற பெருவாழ்வே வருக வருகவே என்ற பாடலை குமரகுருபரர் அரங்கேற்றும் போது மனம் மகிழ்ந்து அன்னை மன்னனின் கழுத்திலிருந்து மணிமாலையை கயிற்றி குமரகுருபரரின் கழுத்தில் அணிவித்துவிட்டு மறைந்தாள். அன்னையே நேரில் வந்து மகிழ்ந்து கேட்ட பாடல் மிகவும் சக்தி வாய்ந்த அற்புதமான பாடல். தொடர்ந்து மீனாட்சி அன்னை மீது மீனாட்சி அம்மை இரட்டை மணிமாலை, மீனாட்சி அம்மை குரம் போன்ற பல நூல்களை இயற்றினார் குமரகுருபரர். மன்னனின் வேண்டுகோளுக்கிணங்கி அரசனுக்கும் மக்களுக்கும் எது நீதி என்பதை போதிக்கும் வகையில் நீதி நெறி விளக்கம் என்ற நூலையும் இயற்றி அருளினார். அம்மையை பாடியவரை அப்பனையும் பாடும்படி மன்னர் வேண்டினார். அதனால் மதுரை கலம்பகம்
பாவம் என்ற பாடலையும் இயற்றினார். பின் திருச்சிராப்பள்ளியை அடைந்தார். சமயவாதிகள் பலரது வேண்டுகோளுக்கிணங்க பிள்ளைப்பெருமாள் ஐயங்காருடன் சமயவாதம் நிகழ்த்தி அதிலும் வென்றார். இவ்வாறு பல தலங்களை தரிசித்துவிட்டு தர்மபுரத்திற்கு சென்றார். அந்த தலத்தின் ஆதீன கர்த்தர் மாசிலாமணி தேசிகரால் வரவேற்கப்பட்டார். ஆதீன கர்த்தரும் இவரிடம் பல கேள்விகளை எழுப்பினார். குமரகுருபரரும் அதற்கு தகுந்த விடைகளை அளித்து அவரை மகிழ்வித்தார். இறுதியில் தேசிகர் 5 பேரறிவும் கண்களே கொள்ள அளப்பரும் கரணங்கள் 4 என்று தொடங்கும் பெரிய புராண பாடலை கூறி அதன் பொருளை விளக்குமாறு கேட்டுக்கொண்டார். திகைத்து போனார் குமரகுருபரர். பதில் கூற முடியாமல் மௌனியானார். உனது குருவை நீ காணும் போது உன்னால் அவரது கேள்விக்கு பதில் சொல்ல இயலாத நிலை ஏற்பட்டு நீ மௌனியாவாய் என்ற முருகப்பெருமானின் வாக்கும் அவருக்கு நினைவுக்கு வந்தது. மாசிலாமணி தேசிகரையே தனது குருவாக ஏற்று அவரை வணங்கி தன்னை சீடனாக ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டிக் கொண்டார். ஆதீன கர்த்தரும் இவரை சிதம்பரத்துக்கு சென்று அம்பலவாணரை தரிசித்து வரும்படி அனுப்பி வைத்தார். அப்போது இவர் சீர்காழி வைத்தீஸ்வரங்கோயில் என பல தலங்களுக்கு சென்று வைத்தீஸ்வரங்கோயில் முருகப்பெருமானை வழிபட்டார். அப்போது அர்ச்சகர் உருவில் அந்த சந்நிதிக்கு வந்த ஒருவர் இவருக்கு திருநீர் அளித்து அம்மையை பாடியது போல் என் மீதும் ஒரு பிள்ளை தமிழ் பாடுவாயாக என்று கூற இவர் புரியாது திகைத்து நிற்கும் போது புன்னகைத்தவாறே அவர் மறைந்து விட்டார். வந்தது முருகன்தான் என்பதை அறிந்த குமரகுருபரர் ஆலயத்திலேயே தங்கியிருந்து முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் என்ற சொற்சுவை பொருட்சுவை மிக்க நூலை அரங்கேற்றினார். பின் திருவாரூர் சென்று திருவாரூர் நான்மணி மாலை என்ற நூலை பாடி அருளினார். பின் சிதம்பரம் வந்து சிதம்பரம் மும்மணி கோவை என்ற நூலையும் இயற்றி தொழுதார். தில்லை சிவகாமி அம்மை மீது சிவகாமி இரட்டை மணி மாலை என்ற நூலையும் இயற்றினார். பின் தருமபுரம் சென்றார். குருவை சந்தித்தார். குருவின் ஆசி பெற்று துறவு பூண்டார். தம்முடைய ஞானாசிரியரின் பெருமையை விளக்கும் பொருட்டு பண்டார மும்மணி கோவை என்ற நூலையும் இயற்றினார். பின் தன் குருவின் கட்டளைப்படி காசி திருத்தலம் நோக்கி பயணமானார். புனித க்ஷேத்திரமான காசி நகரத்திற்கும் வந்து சேர்ந்தார். அங்கு ஒரு சத்திரத்தில் தங்கினார். அவரது கனவில் காட்சி தந்த கேதாரீஸ்வரர் தாம் பல ஈடுபாடுகளுக்கிடையே புதைந்திருப்பதை தெரிவித்து அந்த இடத்தையும் காட்டி அருளினார். தன் அடியவர்களுடன் தேடிச் சென்று அந்த இடத்தையும் கண்டார். அதை சீர் செய்வதற்கான வழிமுறைகளிலும் இறங்கினார். அப்போது காசியில் ஹிந்துஸ்தானி மொழி ஆதிக்கம் செலுத்தியது. தாரா ஷோகோ என்ற இஸ்லாமிய மன்னர் ஆண்டு வந்ததால் உருது மொழிக்கு தான் நல்ல வரவேற்பு இருந்து வந்தது. தமிழ் மட்டுமே அறிந்திருந்த குமரகுருபரர் மன்னரின் உதவியை பெற்று காசியில் திருமடம் அமைக்க எண்ணினார். அதற்காக மன்னனை சந்திக்க அரண்மனைக்கும் சென்றார். ஆனால் குமரகுருபரரின் பெருமையை அறியாத மன்னன் அவரது எளிய தோற்றத்தைக் கண்டு அவரை உதாசீனம் செய்தான். அமர்வதற்கு ஆசனமும் கொடுக்கவில்லை. குமரகுருபரர் தனது வேண்டுகோளை முன்வைத்த போது மிக அலட்சியமாக, நீங்கள் சொல்வது எனக்கு புரியவில்லை, என் மொழியில் பேசினால்தான் நான் உங்களுக்கு பதில் கூற முடியும், அதுவும் நான் மதிக்கத்தக்க வகையில், நீங்கள் வந்தால் நான் உங்களுடன் உரையாடுவேன் என்று ஆணவத்துடன் பதிலளித்தான். மறுநாள் வருவதாக கூறிவிட்டு கிளம்பினார் குமரகுருபரர். அவரை அவமானப்படுத்தி விட்டதாக எண்ணி மகிழ்ந்தது மன்னனுடன் இருந்த கூட்டம். மறுநாள் பொழுது புலர்ந்தது. கங்கையில் நீராடிய குமரகுருபரர் கலைவாணியை தியானம் செய்தார். தொடர்ந்து வெண்தாமரைக்கு அன்றி நின்பதம் தாங்க என் வெள்ளை உள்ள தன் தாமரைக்கு தகாது கொலோ என்று சகலகலாவல்லி மாலை நூலையும் பாடி முடித்தார். கலைமகளின் அருளால் உடனடியாக அவருக்குள் ஞானம் பொங்கியது. ஹிந்துஸ்தானி மொழியின் வார்த்தைகளும் இலக்கணங்களும் முழுமையாக அறியப்பெற்றார். உடன் அம்பிகையிடம், உன் வாகனத்தை சிறிது நேரம் எனக்கு இரவலாக தர வேண்டும் என்று வேண்டி துதித்தார். உடன் அங்கே சிங்க கர்ஜனை ஒலி கேட்டது. அம்பிகையின் வாகனமான சிங்கமும் தோன்றியது. துணையாக சில சிங்கங்களும் வந்தன. சிங்கம் ஒன்றின் மீது தாவி அமர்ந்தார். மன்னனை காண புறப்பட்டார் குமரகுருபரர். அரண்மனைக்குள் சிங்கமும் நுழைந்தது. அங்குள்ளோர் எல்லோரும் அச்சத்தில் சிதறி ஓடினர். சிம்ம கர்ஜனையால் அந்த இடமே ஒரு போர்க்களம் போலானது. குமரகுருபரர் சிங்கத்தின் மீது அமர்ந்து வருவதைக் கண்ட மன்னன் அயர்ந்தான், அஞ்சினான். அதன் மேல் அமர்ந்து வரும் குமரகுருபரரை கண்டு வியந்தான். அவர் ஒரு மகா ஞானி என்பதை புரிந்து பணிந்தான். மன்னன் சொன்னபடியே குமரகுருபரரும் ஹிந்துஸ்தானி மொழியிலேயே தனது வேண்டுகோளை முன்வைத்தார். மன்னனும் அதை நிறைவேற்றுவதாக வாக்களித்தான். குமரகுருபரர் காசியில் தான் தங்குவதற்கும் திருமடம் அமைப்பதற்கும் தேவையான நிலம் வேண்டும் என்று கேட்டார். மன்னன் அதற்கு காசியில் கருடன் பறப்பதில்லை, கருடன் வட்டமிட்டால் அவன் வட்டமிடும் இடம் முழுவதையும் நான் உங்களுக்கு
உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று வாக்களித்தான். நாளை காலை நீங்கள் நான் தங்கியிருக்கும் இடத்திற்கு வாருங்கள் என்று மன்னனை கேட்டுக்கொண்டு விடை பெற்றார் குமரகுருபரர். மறுநாள் மன்னனும் தனது பரிவாரங்களுடன் அங்கே சென்றான். மன்னனை வரவேற்ற குமரகுருபரர் தியானத்தில் அமர்ந்து சிவபெருமானை துதிக்க உடன் குரல் எழுப்பியவாறு வானில் கருடன் தோன்றியது. ஆச்சரியப்பட்டு போனான் மன்னன். மேலே கருடனும் வட்டமிட தொடங்கியது. மூன்று முறை அவ்வாறு வட்டமிட்டு இருந்த இடம் தெரியாமல் விரைந்து காணாமல் போனது. காசியில் கருடனை காணவே முடியாது. இந்த அதிசயம் பலராலும் வியந்து பேசப்பட்டது. மன்னனும் தான் கொடுத்த வாக்கை நிறைவேற்றி அந்த நிலப்பகுதியை குமரகுருபரருக்கு அளித்தான். அந்த இடம்தான் கேதார்காட் பகுதியில் இருக்கும் காசி குமாரசுவாமி மடம். தனது திருமடத்தில் நாள்தோறும் ஹிந்துஸ்தானி மொழியிலும் தமிழிலும் சொற்பொழிவாற்றி தமிழிற்கும் சமயத்திற்கும் சேவை புரிந்து வந்தார் குமரகுருபரர். கம்பராமாயணம் குறித்து அவர் ஆற்றிய சொற்பொழிவுகளை துளசிதாச தினமும் வந்து கேட்டதாகவும் நம்பப்படுகிறது. கேதாரேஸ்வர ஆலயத்தையும் புதுப்பித்து பூஜைகள் நடக்கும் ஏற்பாடு செய்தார் குமரகுருபரர். பல ஆண்டு காலம் காசியில் வாழ்ந்த குமரகுருபரர் தனது குருவை தரிசிக்கும் வகையில் தமிழகம் திரும்பினார். குருவையும் தரிசித்தார். குருவுடனேயே தான் இறுதிவரை வாழ வேண்டும் என்று தனது விருப்பத்தையும் தெரிவித்தார். ஆனால் குருவும் காசியிலேயே இருந்து தொண்டாற்றி வரும்படி சீடரை பணித்தார். அதனை ஏற்று மீண்டும் காசிக்கு திரும்பினார் குமரகுருபரர். தனது இலக்கிய ஆன்மீக சேவைகளை தொடர்ந்தார். அனைவரும் மதிக்கத்தக்க மகா ஞானியாக அவர் விளங்கினார். காசியின் முக்கிய தெய்வமான துண்டி விநாயகர் மீதும் காசி துண்டி விநாயகர் பதிகம் என்பதையும் பாடினார். காசி புகழை கூறும் காசி கலம்பகம் என்ற நூலையும் இயற்றி அருளினார். மகா ஞானியாக வாழ்ந்த குமரகுருபரர் May 1668 வைகாசி மாத பௌர்ணமி அடுத்த மூன்றாம் நாள் திருத்தியை திதியில் மகா சமாதி அடைந்தார். அவரது குரு பூஜை குமாரசுவாமி மடத்தினரால் இன்றும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நன்னாளில் அம்மகானின் சரித்திரத்தை கேட்டாலே போதும், நம் வாழ்வின் இன்னல்கள் நீங்கும், அமைதியான செழிப்பான மனநிறைவான வாழ்வை பெறலாம். அதனால் இந்த நன்னாளில் அந்த மகானின் பாதம் பணிவோம். குருவருளால் அனைத்தும் நல்லதாகவே நடக்கட்டும். தமிழகத்தின் தாமிரபரணி ஆற்றங்கரையில் பிறந்து கங்கை கரையில் இறைவனடி சேர்ந்த மகான் குமரகுருபரரை போற்றி வணங்கி அவரது பாதம் பணிந்து அருள் பெறுவோம். குருவருளும் திருவருளும் ஒரு சேர பெறுவோம். குமரகுருபரர் திருவடிகளே சரணம், நல்லதே நடக்கும். நமஸ்காரம்.